ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு மீன் கிளாஸ் பேக்கர். ஸோ இந்த வழியை நான் மார்க் பார்க்க போறோம்னா, ஆமாங்க, நீங்கள் தமிழில் என் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நான் பார்ப்போறது வந்து டுக்காட்டியோட மல்டிஸ்ட்ராடா V4 பற்றி தான் பார்ப்போம். என்னடா சொல்கிற இந்த மல்டிஸ்ட்ராடா வெர்ஷனை நாங்கள் ஏற்கனவே உன்னோட சேனலில் வந்து பார்த்துருக்கோம்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அது ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ணது வந்து டுக்காட்டியோட மல்டிஸ்ட்ராடா 950 இல்லைனா 650, ஓகேங்களா? இது வந்து நமக்கு V4 வெர்ஷனில் வந்து மல்டிஸ்ட்ராடே வந்து நமக்கு எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குங்களா, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பைக்கை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு அட்வென்ச்சர் பைக் கேட்டியில் வருதுங்க, அட்வென்ச்சர் டூரர் பைக் கேட்டியில் வருது. அதே மாதிரி டுக்காட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, அவங்களோட பவருக்கு வந்து பஞ்சமாக இருக்காது. கவாசிக்கே பவர், அதுக்கப்புறம் ஆப்பிளியாவோட ரா பவர், என்னடா சொல்கிற நீ, எல்லா கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர் பவர்னு சொல்கிற. இல்லைங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து அவங்க ஒவ்வொன்றும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இப்போ கவாசிக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட பவர் அந்த வந்து பஞ்சம் இருக்காது. ஆப்பிளியாவை எடுத்துட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ரா பவர், எல்லா என்ஜின்ஸுமே வந்து அப்படியே பவர் கொடுப்பாங்க, எந்த ரிடக்ஷனுமே இல்லாமல். டுக்காட்டி எடுத்துட்டிங்கன்னா, இவங்க வந்து ட்ராக்கு மெயினான பவர் கொடுக்குறது இவங்க தான். ஏன்னா வந்து ட்ராக்லனா வந்து மேக்ஸிமம் வந்து டுக்காட்டி வள பணியிலே V4 அந்த பைக்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம இந்த பைக்கை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து நமக்கு 1,18,99,000 ஸ்டார்ட் ஆகுங்க. அதே மாதிரி 99,000 ஸ்டார்ட் ஆகுது. இதோட எண்டிங் ப்ரைஸ், ஹை அண்ட் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 23,30,000 வாங்க. அதாவது 18,99,000 23,30,000 வரைக்கும் இருக்குங்க. இதோட பர் மந்த் இஎம்ஐ வந்து பார்த்துட்டோம்னா 62,000 வாங்க. அதாவது 62,357 ரூபீஸ் பர் மந்த் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பைக்கை வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களாக தான் இருக்கிற முடியும். ஏன்னா இஎம்ஐ வந்து இவ்வளோ இருக்குது. இது வந்து நமக்கு 1000cc செக்மெண்ட்டில் வருதுங்க. அதே மாதிரி மொத்தமாக 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 2 கலரில் அவைலபிளாக இருக்குங்க, பிளாக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம 3 வேரியன்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா, நமக்கு ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதுக்கப்புறம் எஸ் வேரியண்ட், அதுக்கப்புறம் எஸ் கிரே வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க, நம்ம வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து நமக்கு என்ஜின் வந்து எவ்வளோனா வந்து 1158cc. என்ஜின் என்ன டைப்னா வந்து V4 கிராண்ட் ஸ்டெமோ V4ஓட 90° என்ஜின் கொடுக்குறாங்க. 4 வால்ஸ் பெர் சிலிண்டர், கவுண்டர் ரைட்டிங் கிராண்ட் ஷாஃப்டோட கொடுக்குறாங்க. ட்வின் பெல்ஸ் ஃபிளரிங்கோட லிக்விட் கூல்டிங் என்ஜின். மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா 169 PS. அதாவது 10,500 RPM. மேக்ஸிமம் டார்க் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா 125. அதாவது 8,750 RPM. முன்னால் பிரேக் ஒன்று இருக்கு, பின்னால் பிரேக் ஒன்று இருக்கு. 1 இயர் டேங்க் வந்து 22 லிட்டர் பிடிக்குது. பாடி டைப் வந்து நமக்கு அட்வென்ச்சர் டூரர் பைக் கேட்டிலும் வருது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக் கேட்டிலையும் வருதுங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி மேலோட்டமாக பார்த்துனாலும், ஏபிஎஸ் வந்து டுவல் சேனல் கொடுக்குறாங்க, சுவிச்சபிள் ஏபிஎஸ் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் கண்ட்ரோல், பவர் மோட்ஸ், குயிக் ஷிஃப்ட், அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு, எல்இடி டெய்லைட்டு, ட்ரிப் மேட்டு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து நம்ம நேற்று ரிவ்யூ பண்ண பைக் மாதிரியே தாங்க, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் உள்ள பைக்காக தான் இருக்குது. அதே மாதிரி என்ன டிரைவ்னால் வந்து செயின் டிரைவிங்க, என்ஜினோட கூலிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிக்விட் கூலுதா. இது ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபியூல் சப்ளை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ணுது. கிளச் வந்து மல்டிப்ளேட் பிரேக் கிளச் கொடுக்குறாங்க வித் ஹைட்ராலிக் கண்ட்ரோலர். செல்ஃப் சர்வ் ஆக்ஷன் ஆன் டிரைவ் இருக்குது, ஸ்லிப்பர் ஆக்ஷன் ஆன் ஓவர் ரன் இருக்குங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தாங்க. இயர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீட் தான் கொடுக்குறாங்க. இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 14:1, ஓகேங்களா? அதே மாதிரி எமிஷன் டைம் வந்து B6 தான் நமக்கு கொடுக்குறேன். இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியை பற்றி இன்னும் பார்த்துட்டோம்னா, ஏபிஎஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவல் சேனல் கொடுக்குறேன், ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்குங்க. நம்ம வந்து எந்த வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஏபிஎஸ்ல. ட்ரிப் மீட்டர் ஃபியூலுக்குன்னு சொல்லிட்டு கன்சோல் வந்து நமக்கு ஃபுல் டிஸ்டில் தாங்க வருது. பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, கிளாக் இருக்குது, ரைடிங் மோட்ஸும் கொடுக்குறாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பவர் மோட்ஸும் கொடுக்குறாங்க, குயிக் ஷிஃப்ட், அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்பா. டுக்காட்டியோட வீலி கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, வெஹிக்கல் ஓல்டு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, டுக்காட்டியோட ஸ்கை ஹூக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, கண்ட்ரோல் சிஸ்டம் வித் ஆட்டோ லெவலிங் ஃபங்க்ஷனோடங்க, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனும் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்பவுமே நமக்கு நல்ல விஷயம். ஏன்னா வந்து அந்த ஷிப்லாம் நமக்கு அந்த கீழே வந்து சோனிக் வேவ்ஸ் ரிலீஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அது மாதிரி வந்து இதுலேயும் கொடுக்குறாங்க. அதில் வந்து செமி ஆக்டிவ் ஸ்கை ஹூக் இருக்குங்க. அதே மாதிரி ப்ரோயட் ஃபுல் எல்இடி கொடுக்குறாங்க நமக்கு. டுக்காட்டியோட கார்னரிங் லைட்ஸ் இருக்குது, டுக்காட்டியோட மல்டிமீடியா சிஸ்டம், டுக்காட்டியோட கனெக்ட் வித் ஃபுல் மேப் நேவிகேஷன் சிஸ்டம், வெஹிக்கல் ஹோல்டு கண்ட்ரோல், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சிஸ்டம், கார்பன் ஃப்ரண்ட் மட்கார்டு, அதே மாதிரி ஹோம் ஹோம் லைட்டு, சைலன்சர், ஆக்ராபோவிக் கொடுக்குறாங்க, ஆக்ராபோவிக் எக்ஸாஸ்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க, ஸ்டெப் அப் சீட் இருக்குது, பேஞ்சர் ஃபுட்டர்ஸ் இருக்காங்க. டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் TFT டிஸ்பிளே நமக்கு கொடுக்குறாங்க. அதோட சாசன் சஸ்பென்ஷன் பேர் பார்த்துட்டோம்னா, சாசன் நமக்கு அலுமினியம் மோனோக்யூக் ஃப்ரேம் தான் கொடுக்குறாங்க. பாடி டைப் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி
நமக்கு அட்வென்ச்சர் டூரர் பைக் அடியில் வருது. முன்னால் சஸ்பென்ஷன் வந்து 50 mm ஃபுல் அட்ஜஸ்டபிள் யூஎஸ்டி 4 கொடுக்குறாங்க. பின்னால் வந்து நமக்கு ஃபுல் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் ரிமோட்டர் ஸ்ப்ரிங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோட அலுமினியம் டபுள் சைடு ஸ்விங்காமல் இருக்குங்க. இதோட வண்டியோட சேடல் ஹைட் வந்து 840 mm 860 mm வரைக்கும் வேரி ஆகுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 mm. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பைக் வந்து செம்ம ஹைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து வண்டி வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் இதில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு சௌரியமாக இருக்கும். அதோட வீல் பேஸ் வந்து 1567 mm. வண்டியோட டிரைவ் வெயிட்டை வந்து 217 kg. கர்னியோட கர்ப் வெயிட் வந்து 242 kg. தப்பு இல்லைங்க, ஏன்னா வந்து 1000 cc கமெண்டில் அதுவும் அட்வென்ச்சர் பைக் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிறது வந்து இந்த வெயிட் வந்து ஒரு நார்மலான வெயிட் தாங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஹெட்லைட்டு டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே எல்இடியில் வருது. டயர்ஸ் பிரேக்ஸை பற்றி பார்த்துட்டு டயர் வந்து டியூப்லெஸ் தாங்க. வீல்ஸ் வந்து நமக்கு லைட் அல்லா கேஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸ்போக்குடு வீல்ஸும் இருக்குங்க. முன்னால் பிரேக் ஒன்று இருக்குது, பின்னால் பிரேக் ஒன்று இருக்குது. வண்டியோட முன்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 330 mm, பின்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 265 mm. அதே மாதிரி இந்த பைக் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம டுக்காட்டி வந்து மல்டிஸ்ட்ராடாவில் வந்து ஒரு நல்ல வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து அந்த முன்னால் இருக்கிற அந்த ஃபேரிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப வந்து மாடர்னாக இருக்குங்க, ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இந்த வழி நாம் வந்து டுக்காட்டியோட மல்டிஸ்ட்ராடா V4 பற்றி பார்த்தோம். இன்னும் மருத்துவ நடவடிக்கை சந்தேன் அண்ட் தென் குட் பை. கீழே வந்து பேட்ரியோட லிங்க் இருக்குங்க, மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணிடுங்க.